Please switch off your handphones or put them into silent mode. Let us prepare our tithes and offering to the Lord. சங்கீதம் 99 வசனங்கள் 2, 3 மற்றும் 5. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். இந்த பரிசுத்த வழிநாளின் காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்த நாம் யாரும் எழுந்தது என்று முதல் பாடலை தியானத்தோடு கேட்டு Thank you.
பரிசுத்த நோயினாளின் காலை வேலைக்கு உண்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வந்தீர். நீர் எங்களை கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேரத்திலும் உண்மை ஆராதிக்கும்படியாக உங்களுடைய ஆலயத்தில் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தா. தேவனே, நீர் சகலத்தையும் படைத்த ஆண்டவராக இருக்கின்றீர். நீர் உங்களுடைய வல்லமையினாலே சகலத்தை அடக்கி ஆளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவரே தேவனாக இருக்கின்றீர் கர்த்தா. வல்லமையிலும் மகத்துவத்திலும் நீர் சிறந்தவராக இருக்கின்றீர். ஞானத்தில் அன்பில் பரிசுத்தம் நிறைந்தவராகவும் நீர் இருக்கின்றீர். அதற்காக உண்மை துதிக்கின்றோம். நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சத்தியமும் நிறைந்த தேவனாக இருக்கின்றீர். அதற்காக உண்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் கர்த்தா. இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகளாக உடைய ஆலயத்திலே வந்து துதிப்பதற்கு எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக உண்மை துதிக்கின்றோம் கர்த்தா. சத்திய மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். நித்திய அழிவிலிருந்து ஆண்டவரை எங்களை தப்பிவிட்டீர் கர்த்தா. அதற்காக உண்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் கர்த்தா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே உண்டாகிய மீட்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மலர் வாரிசத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதற்காக உண்மை போற்றுகின்றோம் கர்த்தா. பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடிய ஆண்டவர் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்றீர். பலத்தையும் ஞானத்தையும் அருளும் ஆண்டவராக நீர் இருக்கின்றீர். வழிகாட்டும் தேவனாக உண்மையாளராக ஆலோசனை கருத்தராக எங்களுக்கு இருக்கின்றீர். அதற்காக உண்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலும் உள்ளம் வறுமைப்பட்டவர்களாக பரிசுத்த சிந்தையோடு உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சொல் செயல் சிந்தனையினாலே உமக்கு விரோதமாக மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்து தயவாய் மன்னியும் கர்த்தா. நாளின் ஆராதனை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதி தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கின்ற பாஸ்டர் டேவிட் பிரவியை தேவ ஆவியினால் நிறைத்தருளும் கர்த்தா. உங்களுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கின்றது கர்த்தாவை. இந்த நாளிலும் எங்கள் ஆத்மா பலனடைய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்லாச்சிதா. ஆமே. யாவரும் ஆமாவோம். பழைய பாட்டு வேதவாசிப்பு பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38 அதிகாரம் வசனங்கள் 1-13 முடிய எரேமியா 38 அதிகாரம் வசனங்கள் 1-13 முடிய இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேய இடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணம் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமையை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானியின் குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மட்டுமல்ல சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் க்ஷேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கிய ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து அம்மலேகின் குமாரனாகிய
மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எவத்மலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்னிமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்மலேக் ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபத்மலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபத்மலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷசாலையின் கீழிருந்து அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் தந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு எபத்மலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே, கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான் என்பதே இந்த வார்த்தைகளில் இருந்து நாம் காணக்கூடிய காரியம். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். தேசத்திற்கு அழிவு வர இருக்கின்றது. பாபிலோன் ராஜாவின் மூலமாக, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் இவர்களின் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை எரேமியா கர்த்தரிடமிருந்து பெற்று அதை பேசுகிறார். இதை கேட்ட யூதாவின் பிரபுக்கள் அனைவரும் கோபமடைந்து ராஜாவின் அனுமதியோடு எரேமியாவை தூக்கி துறவிலே போடுகின்றார்கள். அப்பொழுது யூதர் அல்லாத ஒரு மனுஷன் எபத்மலேக் என்பவன் எரேமியாவை அதிலிருந்து தூக்கி அவனை காப்பாற்றுவதற்காக உதவி செய்து வருகின்றான். எரேமியா ஆண்டவருடைய தீர்க்கதரிசிதான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கின்றவனாக இருக்கின்றான். ஆயினும் கொடிய துன்பங்களுக்கு ஆளாகின்றார். கர்த்தருடைய மக்களுக்கு பாடுகளும் பங்காக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தளவில் மிகுந்த பலனை அளிக்க இருக்கின்றார். ஆண்டவரிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமல்ல, பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இதனிடையிலும் இந்த ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பெத்லகேம் பைபிள் பிரஸ்பிடேரியன் திருச்சபையின் சார்பில் வரவேற்கின்றோம். இந்த வேளையிலும் புதிதாக 4 பேர் வந்திருக்கின்றார்கள். பாஸ்டர் மணிக்கு அறிமுகமான 4 சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் சிறப்பாக வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசித்து கேட்போம். எபேசியர் 6 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. எபேசியர் 6 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும்
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதே ஆமென். இந்த வேளையில் நாம் பதவியேற்பதற்காக எழுந்து நிற்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் தந்த இந்த ஓய்வு நாளிலே உம்மால் மீட்கப்பட்ட ஜனமாக நாங்கள் கூடி வந்து நிற்கின்றோம். உம்மை துதிக்க வந்திருக்கின்றோம். உமக்கு காணிக்கைகளை சமர்ப்பிக்க வந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை கற்க வந்திருக்கின்றோம். அப்படியாக வந்து நிற்கும் எங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றவர் மிகுந்த இரக்கத்தின்படி எங்கள் பாவங்கள் மீறுதல் குற்றம் குறைகளை தயவாய் மன்னித்து நிற்கின்றனர். பரிசுத்தம் உள்ள உம்மை பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதித்து வந்திருக்கின்றோம். எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த இந்த வாரம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சபையினரையும் பாதுகாத்து வந்தீர். நன்றி ஐயா. நாங்கள் செய்திகளிலே பார்க்கின்றபடி வாசிக்கின்றபடி வீட்டை விட்டு வெளியோர் பலர் வீடு திரும்புவதில்லை ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் மோட்டார் சைக்கிளில் காடியில் பஸ்ஸில் ட்ரெயினில் பயணப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பை தருகிறேன். நன்றி ஆண்டவரே. குடும்ப வீட்டிலும் போட இடங்களிலும் சமுதாய தடங்களிலும் நிறைய ஆபத்துகள் மோசங்கள் நடக்கின்ற வழியில் எங்களிடையே தயவாய் காத்தீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிச்சை எடுக்காத அளவுக்கு எங்களுக்கு போதுமானதை உண்டாலும் தருகிறேன். நன்றி ஆண்டவரே. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு சம்பாத்தியத்தை மேற்கொள்ள முடிகிறது. அந்த வேலை வசதிகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, நீ இப்படியாக எங்களுடைய ஆத்மீக உணர்மீக ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர். சரீர தேவைகள் சந்திக்கிறீர். நன்றி. ஏனென்றால் நீர் எங்களுடைய நல்ல பிதா சுவாமி. மீன் கேட்டால் பாம்பை தராத தேவன், அப்பத்தை கேட்டால் கல்லை தராத தேவனாக இருக்கிறீர்கள். நன்றி. நீர் எங்களுடைய பாவங்கள் குற்றங்களுக்கு தக்கதாக எங்களை நடத்துகின்ற தேவனில்லை. நீர் எங்களை அன்பாக கவனிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். நன்றி ஆண்டவர். சுவாமி, நாங்கள் முன்பாக நன்றி கலந்து கொண்டிருக்கொண்டு இருக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. நாளிலிருந்த ஆலயத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றோம். சிறியோர் முதல் பெரியோர் ஆண்டவரே, நினைத்து பார்த்திருக்கிறேன். எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் நீ தயவு செய்கின்ற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நேசிக்கின்றவர்களாக வழியில் நடக்கின்ற மக்களாக இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு, எங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு, அந்நியர்கள் உண்டு. அதே சமயத்திலே நீரும் இருக்க முடியாத நீர் கொடுத்த வாக்கை மீறாத தேவனாக நாங்கள் மரண இருளின் அள்ள காப்பிலே இருந்தாலும் எங்களை கைவிடாத தேவனாக எங்கள் எங்களை மிகவும் நேசிக்கின்றவர்கள் நேசத்தில் தவறலாம். எங்கள் மேல் மிகவும் பாசம் வைத்தவர்கள் பாசத்தில் பயலாம். ஆனால்
ரொம்ப முக்கியமான ஒரு
அவசியமான ஒரு கவரிய அந்த sword in those days for the soldier was a very very necessary and useful important equipment without it the soldier dies அதே போல ஒரு கிறிஸ்துவனுக்கு கடவுளுடைய வார்த்தை என்கிற ஆவி பட்டயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியமானது எப்படின்னு கேட்டா இது நாம் நம்முடைய இந்த போராட்டத்துல தொடர்ந்து போராட விடாம போராட ஜெயிக்க நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் ஏனா கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டங்கிறது ஒரு நாள் போராட்டம் கிடையாது வாழ்நாள் முழுவதும் கருப்பு முடி வெள்ளைய மாற வரைக்கும் மீச இல்லாதவங்களுக்கு மீச முடிச்சு தாடி வளர்க்கிற வரைக்கும் முடிவுள்ளவங்களுக்கு முடிவு போற வரைக்கும் அழகுறவங்க அழகு போற வரைக்கும் இது பிறப்பில இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள ஒரு தொடர் போராட்டம் அப்படின்னு பாக்குறோம் அப்ப இந்த தொடர் போராட்டத்துல நாம தொடர்ந்து போராட ஜெயிக்க கடவுளுடைய வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் இது ஆவியின் பட்டயம்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு ஷார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் ஏன்னா இதனால மட்டும்தான் நம்முடைய ஆத்மீக ஆவியின் எதிர நாம மேற்கொள்ள முடியும் அவனோட போராட முடியும் அவன் நமக்கு கொடுக்கிற அடிக்கு பதிலடி நம்மால கொடுக்க முடியும் அவன் கொடுக்கிற அடியை நம்ம தடுத்து நாம சமயம் பார்த்து நம்ம கத்திய நம்ம நெட்டி அவனை தாக்கி நாம முன் செல்ல முடியும் அப்படி நாம செய்யும் போது பைபிள் சொல்ற மாதிரி அவனை எதிர்த்து நிற்கும் போது பிசாசு எதிர் என்ன பண்ணிடுவான் ஓடிடுவான் Resist him with the sword, and he, our enemy, will flee. After in Kadavadi Vartha, so that. Apri patoor bhayangraman khatti, uru aayidam, amne kaiyile irukkide. Apri ingide namma paabro. So over Kristuvena, namma yida yedutte payin padathraman paab. Yappuri payin padathna, apri in paag madhe. முதலாவது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நம்ம கையில நம்ம எடுக்கணும் பிஃபோர் வி கேன் யூஸ் எனிதிங் வி மஸ்ட் டேக் இட் இன் அவர் ஹேண்ட்ஸ் அதை எடுத்து நம்முடைய சொந்த கத்தியாக ஆயுதமாக நாம பயன்படுத்தணும் எவ்ரி ஒன் மஸ்ட் மேக் திஸ் ஸ்வார்ட் யுவர் ஓன் தேசிய சேவைக்கு நாங்கெல்லாம் சிங்கப்பூர்ல போயிருக்கோம் போறப்ப என்ன ஆகும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசிக் ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச பிற்பாடு ஒரு நைட் வரும் ஒரு ராத்திரி ஸ்பெஷலா டெடிகேட் பண்ணுவாங்க அந்த ராத்திரியில பேர் பேரை கூப்பிட்டு நம்ம கையில துப்பாக்கிய கொடுப்பாங்க ஓகே அந்த துப்பாக்கி நாம ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் நாம ஆமியை விட்டு வெளியிற வரைக்கும் நமக்கு அது சொந்தமான துப்பாக்கி ஓகே அதை நாம பயன்படுத்தணும் ட்ரைனிங் பயன்படுத்தணும் ஷூட்டிங் பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் நம்முடைய பக்கத்தில் உள்ள சோல்ஜரோட துப்பாக்கியை நம்ம பயன்படுத்த முடியாது நமக்குன்னு ஒரு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாம இந்த ஆவியின் பட்டயமாக கடவுளுடைய வார்த்தைய நம்ம சொந்த பட்டயமாக ஆயுதமாக நாம எடுத்து பயன்படுத்தணும் எப்படி நாம இத வாசிக்கணும் நாம இது மேல தியானமா இருக்கணும் அதை கேட்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதன்படி கீழ்ப்படியணும் வாழணும் நம்முடைய ஆத்மா நம்முடைய சிந்தையில நம்முடைய மனசுல நம்முடைய வாயில இந்த வார்த்தை இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம் அப்படி இருந்தா தான் இது கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொந்தமானதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுற நேரத்துல நாம இன்னொருத்தவங்க கதவை தட்டி எனக்கு இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க கேட்க தேவையில்லை கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொந்தமாக இருக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொந்தமானதாக இருக்கு அப்படியாக பைபிள்ல முதல் கிறிஸ்துவ கடவுளை நம்புற
ஒரு சேனாதிபதிக்கு இந்த ஒரு கட்டளை கடவுள் கொடுத்தார் அவர் வேற யாரும் இல்ல அவர் பேரு யோசுவா யோசுவா 1 அதிகாரம் 8:9 கடவுள் யோசுவாக்கு சொல்றாரு இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதையாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும் பொருட்டு இரவும் பகலும் இதை தியானி இதன்படி நட ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் திரும்பாத அப்ப நீ நல்லா இருப்ப நீ ஜெயிப்ப அப்படின்னு கடவுள் சொன்னார் பிரியமானவர்களே இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க உங்களுக்கு இந்த ஆவியின் பட்டியம் உங்களுக்கு சொன்ன சொந்தமானதாக இஸ் திஸ் வேர்ட் தி சோல் ஆஃப் தி ஸ்பிரிட் யுவர் ஓன் டுடே இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நாம இதை நம்ம கையில எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இது நம்முடைய மனசுல நம்முடைய சிந்தையில நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மோடு கூட வருது தட்ஸ் திஸ் வேர்ட் கம் வித் அஸ் இன் அவர் டெய்லி முதல்ல இந்த ஆவின் பட்டியல் நமக்கு சொந்தமானது திஸ் வேர்ட் ஆஃப் காட் மஸ்ட் பி அவர் ஓன் பர்சனல் வெப்பன் எல்லாருக்கும் கையில் ஒரு ஹேண்ட்போன் இருக்கு அதே மாதிரி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம கடவுளுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இரண்டாவது நாம இதை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் ரொம்ப திறமையா ஸ்கில்ஃபுல்லா நாம பயன்படுத்தணும் பிரியமானவர்களே இங்க சொல்லப்படுற இந்த ஆவி பட்டைங்கிறது ஒரு கிச்சன் கத்தி மாதிரி கிடையாது ஓகே லைட்டா இது ரொம்ப கனமானது ரொம்ப ஷார்ப்பானது அதனால இத சரியா பயன்படுத்த ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிஞ்சிருக்க வேண்டியது நம்முடைய கடமை ஞாபகம் இருக்க ஒருத்தர தாவீது முத முதல போருக்கு போகும்போது அதாவது கொலியாத்தை சந்திக்க போனாரு அந்த நேரத்துல தாவீது கிட்ட சவுல் ராஜாவுடைய எல்லா கவசத்தையும் கொடுத்தாங்க கத்தியும் கொடுத்தாங்க தாவீது அதை ட்ரை பண்ண முடியல கீழப்பட்டு சொன்னாரு என்னால இது சண்டைப்பட முடியாது எனக்கு இதுல பக்குவம் கிடையாது பயிற்சி கிடையாது அப்படின்னு சொன்னாரு பிரியமானவர்களே போர்க்களத்துல ஒரு சோல்ஜருக்கு அந்த காலத்தில் உள்ள சோல்ஜருக்கு கத்தி பயன்படுத்த தெரியலன்னா எவ்வளவு ஷார்ப்பான கத்தியா இருந்தாலும் அது போர்க்களத்தில் அவனுக்கு உதவியா இருக்காது ஏன்னா அவனுக்கு பயன்படுத்த தெரியல ஒரு தடவை மலேசியால உங்களாம் தெரியும் ரோடியோட தகப்பனார் நல்லா வேட்டையாடுவாரு ஸோ போகும்போதுலாம் ஒன் ஆஃப் த ட்ரிப் அந்த வேட்டையாடுறது ஸோ ஒரு ஆட்சி முத முத போகும்போது அவர் சொன்னாரு காட்டு பண்ணி வேட்டையாடுறது கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போயிட்டு ராத்திரில அவர் சொன்னாரு நான் உள்ளுக்கு போறேன் காட்டு பண்ணி சத்தம் இருந்து துப்பாக்கி எடுத்து போயிட்டாரு அப்புறம் ஏன்டா ஒரு கையில கையில ஒரு கம்பை கொடுத்துட்டு நீ இதை பிடிச்சிக்கிட்டே நீ நில்லுன காட்டுப்பண்டிய நான் உயிரில சந்திச்சதே கூட இல்லை காட்டுப்பண்டி எப்படி வரும் எந்த ரூபத்துல வரும் கூட தெரியாது பழக்கம் இல்லாத ஏன்ட்ட அந்த கம்பை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரிதான் ஒரு சோல்ஜர் கதையாச கத்தி இருந்தும் அதனுடைய அருமை பெருமை அதை பயன்படுத்துற விதத்துக்கு தெரியாதுன்னா அதே போலதான் கிறிஸ்துவர்கள் பெரிய பைபிள் கண்ணுக்கு தெரியுற மாதிரி பைபிள் அழகான பைபிள் லெதர் ஜாக்கெட் போட்ட பைபிள் எல்லாம் போட்டு ரேட் என் வாய் இயேசு பேசின வார்த்தைகள் ரேட்ல இருக்கு அது எல்லாம் இருக்கு எல்லாம் இருந்தும் அதை நம்ம பயன்படுத்த தெரியலன்னா ஏன்னா இந்த வார்த்தையை கொண்டு நம்ம அடிக்கிறவன் அவர் தான் இருக்கான் அவனுக்கு நம்ம விட வார்த்தை குறித்து நிறைய தெரியும் அதனால கத்தியை பயன்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தையை பயன்படுத்தணும் சில நேரத்துல உயரமா பயன்படுத்தணும் சில நேரத்துல தாழ்வா பயன்படுத்தும் சில நேரத்துல சைட்ல பிடிக்கணும் சில நேரத்துல முன்னுக்கு நம்ம எப்படி பிடிக்கணும் பிரியமானவர்களே நம்ம கையில இருக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் அது எதையும் வெட்டக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிங்கறத நாம உணர்ந்து நாம இத சரியா பயன்படுத்த கத்துக்கணும் நாம இத நம்ம எதிரிக்கு எதிராக நம்ம அதை பயன்படுத்த நம்ம கத்துக்கணும் எப்படி சில உதாரணங்கள் கடவுளுடைய வார்த்தை கொண்டு பெருமையை பிரைட்ட நம்ம அடிக்கணும்
நீதிமொழிகள் 16 18ல என்ன சொல்லுது அழிவுக்கு முன்னானது அகந்தை pride goes before the fall or destruction பெருமை வரும்போது இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் கொடுத்து அதை நம்ம அடிக்கணும் யாக்கோபு 4 6ல ஜேம்ஸ் 4 6 என்ன பார்க்கறோம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படி நம்ம பார்க்கறோம் அந்த வசனத்து மூலமாக பெருமைங்கிற ஒரு உணர்வு உணர்ச்சி வரும்போது நாம வார்த்தை கொண்டு அதை அடிக்கணும் மன்னிக்க கஷ்டப்படுறவா மன்னிக்க மாட்டான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் போது கடவுளுடைய வார்த்தை பட்டயத்தை நம்ம தூக்கணும் மத்தேயு 6 15ல ஆண்டவர் சொல்றாரு மனுஷனுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார்னு இயேசு ரொம்ப கிளியரா நெத்தியடி அடிக்கிறாரு If you don't forgive man your sins, God will not forgive our sins. கொலோசேயர் 3:13 கொலோசேயர் 3:13ல நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர மன்னியுங்கள் As Christ has forgiven us, we forgive one another. பாவத்தை நேசிக்கிறோமா உலகத்தை நேசிக்கிறோமா உலகத்தில இன்பங்களை நம்ம தேடி போறோமா நாள் நம்பர் வாங்குறது சூதாட்டம் குடி இதெல்லாம் நம்ம தேடி போறோமா ரோமர் 6:8ல எப்படி வாசிக்கிறோம் ரோமன் 6:2ல எப்படி வாசிக்கிறோம் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில எப்படி பிழைத்திருப்போம் How shall we that are dead to sin live no any longer in it? 1 John 2:15ல 1 John 2:15ல நாம் எப்படி வாசிக்கிற அப்போஸ்தலர் யோவான் அவர் சொல்றாரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனதின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவர்கள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு வாசிக்கிறோம் லவ் நாட் த வேர்ல்ட் Neither the things that are in the world, if any man love the world, the love of the Father is not in him. For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life, is not of the Father, but of the world in the Bible. Please, my friend, if we are going to be in the world, 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 எல்லாவித சந்தேகங்களையும் பாவத்தையும் நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும் ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம எதிரி நம்ம கீழே அதை பார்க்கணும் இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்மளை தாக்குறோம் காயப்படுத்துறோம் நம்ம திரும்பி எழுந்து நடக்காத படிக்க கடவுள் கொடுத்த வாழ்க்கை வாழாத படிக்க கடவுள் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றாத படிக்க கடவுள் காட்டின அன்பின் பாதையில் நடக்காத படிக்க இதெல்லாம் பயன்படுத்த விடலாமா விடலாமா விடக்கூடாது விடாம இருக்கிறதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு முச்சாட்சியில் மெம்பர்ஷிப் ஆகும்போது ஒரு காரியத்தை நம்ம இதுவரை செய்யல இனிமே செய்யணும்னு நினைக்கிறேன் மெம்பர்ஷிப்க்கு வரவங்களுக்கு சபை சார்பாக நம்ம ஒரு பைபிளை நம்ம கையில கொடுக்கலாம் பைபிள் என்ன நம்ம இல்லைங்க பைபிள் என்ன கடவுளை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது பைபிள் இல்லைன்னா நம்ம கடவுள் விரும்புகிறபடி நம்ம வாழ முடியாது அதனால பைபிளை நம்ம கொடுக்கலாம் அப்படி அந்த பைபிளை நம்ம கையில இருக்குது இதை நம்ம சரியா பயன்படுத்துறதுக்கு நமக்கு ட்ரைனிங் தேவை ஆரம்பத்தில் சொன்ன ட்ரைனிங் தேவை அதுக்கு நம்ம எங்க போனோம் பைபிள் காலேஜ் போறது ஒண்ணு இல்ல அல்லது சர்ச்சில் அடிக்கடி வர்றதுனால பெரிய பிரயோஜனம் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் நாம உண்மையான ட்ரெயின் ஆகிறதுக்கு யார்கிட்ட போனா பரிசுத்த ஆவிகிட்ட போனோம் ஏன்னா இது அவருடைய பட்டயம் இது ஸ்கீஸ் பரிசுத்த ஆவிகிட்ட நம்ம போகணும் ரைட் அவர் நாம இதை எப்படி பயன்படுத்தணும்னு அவர் நமக்கு
विश्वास नाम विश्वास कण्डे नाम आवीन पट्टयते पिडिच्चु नाम पोराडुरोम अब नमक नाकल आना नाम वार्ते मूल क्रिया मनुष्य उदी नमक पटय नमक उन्द्रिपन திருமணம் कड़ पटे
उपलब्ध सभी सून कुंब सून समुदाय सून नाम अलगमे अंगे तुरंतरा वराकान नाम एप्डी पटयते ना एड़काम मि मेरी अंदर क्रेडिट कार्ड को और विचे अमेरिकन एक्सप्रेस स्लोगन சகோதரன கொல்றதுக்கு தூண்டினது காயின் ஆபேலை கொல்றதுக்கு தூண்டினது என்ன அவன் ஆபேல் மேல கொண்டிருந்த பொறாமை அந்த போராட்டம் ஆத்திரமாகி அவனை கொன்றான் காயின் மட்டும் அந்த போராட்டத்துக்கு அந்த ஆத்திரத்துக்கு ஒரு வெட்டு கொடுத்திருந்தானா ஆபேல் பண்ணிருக்க மாட்டான் இன்னைக்கு பல உறவுகள் சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி நாம சொல்றோம் உறவு சரிப்படுத்த நாம என்ன செய்யறோம் யோசேப்பு சிறையில் இருந்தார் ஒரு இளம் வாலிபன் அழகா துடிப்பா நல்ல கட்டா இருந்தார் அவரு கடவுளுடைய வார்த்தையை பட்டயத்தை எடுத்தனாலதான் முதலாளியோட மனைவிக்கும் முதலாளிக்கும் விரோதமா அவரு செயல்படாம இருந்தார் பாவத்தில் அவரு விழாம இருந்தார் ஆமாவா இல்லையா பிரிமணர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது ஒரு காரியத்தை சொன்னாரு இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் இயேசு என்ன சொல்றாரு உன் கண்ணு உன்ன பாவம் செய்ய செஞ்சா உன் கை உன்ன பாவம் செய்ய செஞ்சா என்ன செய்ய சொல்றாரு அது பிடிங்கிடு வெட்டி போடு வாய்ப்பு போராட்டம் ஒரு சின்ன பிள்ளைங்க மாசா மாசா விளையாடுற மாதிரி ஒரு போராட்டம் இது நம்முடைய நித்தியத்தை நிதிக்கிற ஒரு போராட்டம் நமக்கு எதிரா நாம போராடுறது இந்த அந்தகார சக்திக்கு எதிரா we are fighting against the power of darkness
பைபிள் என்ன பார்க்கறோம் இயேசு அறியறதுக்கு முன்னாடி நாம எல்லாம் குருடர்களா இருந்தோம் இருட்டான வாழ்க்கையில இருட்டான காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தோம் அதே இருட்டு மாதிரி நாம மேற்கொள்ளாத படிக்க நாம இந்த சத்தியத்தை பட்டயத்தை நம்ம பிடிச்சு இருக்கணும் கொஞ்சம் சைக்கிள் கேப்ல நம்ம சாச்சிருவாங்க நம்முடைய இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நாம ஒவ்வொருவரும் இருக்கணும் ஒவ்வொருவரும் இருக்கணும் ஏன்னா நம்ம அழிக்கிறது தான் அவனுடைய டு டிஸ்ட்ராய் அஸ் இஸ் த டெவில்ஸ் பிரைமரி கோல் நம்ம ஜெயிக்கிறோங்கிறது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு சித்தமும் வழிகாட்டு டு கான்கர் இஸ் காட்ஸ் கோல் அண்ட் எய்ம் ஃபார் அஸ் பிரியமானவர்களே நம்முடைய எதிராளி ரொம்ப தூரம் இல்லை மலேசியாவில் இல்லை சைனால இல்ல இந்தோனேஷியால இல்ல அவன் ரொம்ப பக்கத்திலே இருக்க நம்ம நினைக்கிறதோட அளவு பக்கத்துல இருக்கான் நம்முடைய இருதயத்துல எதிரில இருக்கான் யோசிச்சு பாருங்க சர்ப்பம் ஏவால தாக்குறப்போ பாவம் செஞ்ச தூண்டப்போ எவ்வளவு தூரத்துல இருந்தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்திருக்கும் கண்ணு கேட்ட தூரத்தில் ஆறு கேட்ட தூரத்தில் கை கேட்ட தூரத்தில் பக்கம் தானே அது அவ்வளோ பக்கத்தில் கை தங்க சகோதரரை கொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவன் என்ன சொன்னாரு அம்மி பாவம் உன் கதவு கிட்ட வந்து நிக்குது பிரியமானவர்கள் உங்க வீட்டுல உங்க கதவு எவ்வளவு தூரத்துல இருக்கு உங்க வீட்டுல இருந்து உங்க கதவு எவ்வளவு தூரத்துல இருக்கு வீட்டோட தானே ஒட்டி இருக்கு அவ்வளவு பக்கத்துல கிட்ட எதிராக நம்ம உணர்றது இல்லை நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை அதனால இன்னைக்கு கடவுளுடைய வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு பிரியமானவர்களே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு நாம எதிரிய அடிச்சாதான் நாம பிழைக்க முடியும் இல்லாட்டி எதிரி நம்மள அடிச்சுட்டு போயிட்டு அவன் இருப்பான் நாம இயேசு சொல்ற இந்த வெற்றியை பெறணும்னா போராடிதான் ஆகணும் சண்டை போட்டுதான் ஆகணும் யாருக்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட இல்ல அவன்தான் பிள்ளையை பிள்ளை விட்டு தொட்டிலையும் அவன்தான் மாட்டி எந்த ஒரு கிறிஸ்துவனும் நம்ம சமாதானத்துக்காக சாத்தான் கிட்ட நம்ம கை கொட்டிட்டு போக கூடாது போராட்டமா இருக்கு வராது இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை கிடையாது அவர் சொல்றாரு கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்கிறவனுக்குதான் கிரீடம் இருக்கு பரிசு இருக்கு அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை நம்மள சில பேர் போராடி கொண்டு இருக்கோம் நல்லது தொடர்ந்து போராடுவோம் இயேசு நம்மோடு கூட இருக்காரு நம்மள சில பேர் அப்படி போராடுறதில்ல நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒன்னு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்ப ஆரம்பிச்சோமோ அங்கேயே நம்ம ஒண்ணுதான் இருக்கோம் இல்லாட்டி பாதி தூரம் ஓடிட்டோம் அப்புறம் பிரேக் வந்து நியூட்ரல்ல போட்டு அங்கேயே உட்காந்துட்டோம் எப்ப நாட்டலாம் போராடுறது சில பேரு வயசாயிட்டோம் அதனால கத்திய கீழே போட்டோம் இவ்வளவுதான் இந்த கையில தூக்குறது அப்படின்னு அந்த டைம்ல தான் எதிரி என்ன பண்றான் அப்படியே படுத்துரு அப்படியே ரொம்ப எடுத்து இறுதியாக நாம் இந்த கர்த்தரின் கவசம் என்ற செய்தி நம்ம முடிக்கும் போது நாம் இதை ஒரு ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் பாஸ்டர்ஸா இருக்கலாம் சாதாரண மெம்பர்ஸா இருக்கலாம்
சின்ன வயசுக்காரங்க பெரியவங்க பெற்றோர் பிள்ளைங்க ஒரு கிறிஸ்தவனா அவன் ஒரு போர் வீரன் கிறிஸ்டியன் இஸ் a warrior ஒரு நல்ல போர் வீரன் கிறிஸ்துக்குள்ளார வாழ்க்கையில எல்லாம் சுமூகமா போகணும் எதிர்பார்க்கப்பட்ட கிறிஸ்டியன் குட் சோல்ஜர் should not expect life to go smoothly in this world. நாம இயேசு சொல்றபடி பட்டயத்தை படிச்சு நம்ம நிக்கும் போது நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரும் கஷ்டமா தான் நம்ம இருக்கும் ஓடணும்ங்கிறது சோல்ஜர் இல்லாதவனுக்கு இயல்பா வர ஒரு காரியம் to run is the normal feeling of a person who is not a soldier ஆனா வராங்க அப்படினு பட்டயத்தை எடுத்துட்டு நின்னு போராடுறவன் தான் ஒரு சோல்ஜர் அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டியனும் நம்ம இருக்கோம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கர்த்தரின் கவசத்தை நாம அணிஞ்சு கொண்டு நம்முடைய தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எங்க நிறுத்தி இருக்காரோ சர்ச்சில் குடும்பத்துல சமுதாயத்துல அங்க நம்ம அவருக்கு உண்மையுள்ள ஒரு வீரமுள்ள விட்டு கொடுக்காத ஒரு போர் வீரரா நம்ம பட்டயத்தை பிடிச்சு நம்ம நிக்கணும் தைரியமா நிக்கணும் நாம தைரியமா நின்னு நம்ம போராடணும் கடைசி வரைக்கும் நம்ம போராடணும் எப்படி நம்முடைய தளபதி இயேசு கிறிஸ்து போராடினது போல அவருடைய வழியில அவருடைய பாதையில அவருடைய உதாரணத்தை பின்பற்றி போறாரு ஏன்னா அவரு மூணு தடவை இதே பட்டயத்தை எடுத்து தாத்தனை சதக் சதக்னு சதக்னு வெட்டி சாய்ச்சாரு அப்படின்னு போராடுவோம் வெற்றி நமக்கு இறுதியாக நாம் அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுந்து நிற்கிறேன்
विश्वास धैर्य सर्विस